பிஎஸ்எல்விசி நாற்பத்தி எட்டு ராக்கெட் மூலம் ரிசார்ட் டூ பி ஆர் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள தவான் விண்வெளி மையத்திலிருந்து நேற்று மதியம் இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது இதில் புவியை கண்காணிப்பதற்கான ரிசார்ட் டூ பி செயற்கைக்கோளும் இதனுடன் அமெரிக்காவின் ஆறு செயற்கைக்கோள்களும் இஸ்ரேல் ஜப்பான் இத்தாலி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தலா ஒரு செயற்கைக்கோளும் செலுத்தப்பட்டன

இந்நிலையில் பி நாற்பத்தி எட்டில் செலுத்தப்பட்ட ரிசார்ட் பி ஆர் ஒன் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தலைவர் சிவன் தகவல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பி சி நாற்பத்தி எட்டில் அனுப்பப்பட்ட சென்ற ரிசார்ட் டூ ஆர் ஒன் செயற்கைக்கோள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மற்ற ஒன்பது செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன என்றார் பி ராக்கெட் வரிசையின் ஐம்பதாவது பயணம் வெற்றிகரமாக அமைந்துள்ளது என்றும் இது இந்த திட்டத்தில் ஈடுபட்ட விஞ்ஞானிகள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்துள்ளதாகவும் கூறினார் இதையடுத்து பெங்களூருக்கு செல்லும் வழியில் சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் மங்கள்யான் செயற்கைக்கோள் தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்றும் வரும் காலத்தில் அதிக அளவில் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது என்றும் கூறினார் அதிநவீன சிறிய ராக்கெட் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருகிறது என்றும் அடுத்த ஆண்டு துவக்கத்தில் இது விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் சூரிய சக்தி மூலம் செயற்கைக்கோள்களை அனுப்பும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் கே சிவன் கூறினார் முக்கியமாக வந்து இந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச்சு அதாவது சிறிய ராக்கெட் வந்து ஒன்று உருவாகி கொண்டு இருக்கின்றது அதோடைய லான்ச்சு வந்து அடுத்த வருஷம் வந்து பிகினிங்கில் இருக்கும் அதே மாதிரி வந்து த ஆதித்யா எல்வான் மிஷன் அதுவும் வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம் தென் த ககன்யான் ஆக்டிவிட்டி வந்து நல்லபடியாக போய்கொண்டிருக்கின்றது இதே மாதிரி நிறைய லாஞ்சஸ் வந்து அடுத்த வருஷம் வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருக்கு இருக்கின்றது